குழந்தைகளுக்கு கொரோனா வரதை பற்றி பார்ப்போம். ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. எப்படி நார்மலாக பெரியவங்களுக்கு கொரோனா வந்து அப்புறம் சிம்டம்ஸ் தெரியுதோ அதே தான் குழந்தைங்களுக்கு வரும். இப்போ காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, டயரியா, வாமிட்டிங், தலைவலி போன்ற விஷயங்கள் எப்படி பெரியவங்களுக்கு இருக்கோ அதே சிம்டம் தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம், குழந்தைகளை பெரும்பாலான குழந்தைகள் அப்படியே அவங்களுக்கு கொரோனா வந்துட்டாலும் நல்லபடியாக குணமாயிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல. எந்த குழந்தைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, எந்த குழந்தைகளாம் ஆஸ்துமா இருக்கோ, சர்க்கரை வியாதி சின்ன வயசுலேயே இருக்கோ, இல்லை பரம்பரை வியாதி ஏதாவது இருக்குதோ குழந்தைகளுக்கு, இல்லை இதய நோய் குழந்தைகளுக்கு ஏதாவது இருக்கோ, இல்லை தடுப்பு சக்தி வந்து குறைவாக இருக்குது வியாதியினாலேயோ இல்லை மாத்திரையினாலேயோ தடுப்பு சக்தி குறைவு அப்படிங்கிற கண்டிஷனில், உடல் பருமன் ரொம்ப குண்டாக இருக்கிற குழந்தைகள், ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேட்டகரி மட்டும்தான் வந்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுமே ரெக்கவர் ஆயிடுவாங்க, ஆனால் டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் இவங்களை நம்ம வீட்டில் மேனேஜ் பண்ணக்கூடாது. இவங்களையெல்லாம் வீட்டிலே மேனேஜ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் கிடையாது. சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்கள போய் நம்ம ரூமில் உட்காரக்க முடியாது. என்ன மாஸ்க் போட சொல்லலாம், அவங்கள தொடர்ந்து மாஸ்க் போட்டு நம்ம கண்காணிப்பிலே பார்த்துக்கலாம். எப்படி பெரியவங்களுக்கு நான் போன வீடியோவில் சொன்னேன், இந்த வீடியோவில் என்னென்ன கைட்லைன், இப்போ தனிமைப்படுத்துதலில் என்னென்ன கைட்லைன் இருக்கோ அது எல்லாமே குழந்தைக்கு அப்ளை ஆகும். எந்த ரூமில் இருக்காங்களோ கூடவே அந்த ரூமில் நீங்களும் இருந்து அவங்கள கூட இருந்து கவனிச்சிக்கலாம். நல்ல காற்றோட்டமான அறையாக இருக்கணும், தனி பாத்ரூம், தனி பிளேட், டம்ளர் இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. அதில் ஒன்றும் கஷ்டம் இருக்க போகிறதில்ல, நல்லபடியாக குணமாயிடுவாங்க. 3 to 5 வயசு குழந்தையாக இருந்தால் அவங்க வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும், விளையாடணும், நாள் பூரா விளையாடணும். அதே மாதிரி 6 to 17 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஃபிசிக்கல் ஆக்டிவ்னு விளையாடணும். அதுலேயும் விளையாடுறது வந்து இந்த ரன்னிங், ஓடுறது, ஜம்பிங், அப்புறம் ஏரோபிக் ஆக்டிவிட்டீஸ், குதிச்சு டான்ஸ் ஆடுறது, அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே இந்த படியில் ஏறி விளையாடுறது, ஏணியில் ஏறி விளையாடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் உடற்பயிற்சி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த உடற்பயிற்சிகள் குழந்தைங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படிங்கிற அளவில் அவங்க ஆக்டிவாக இருந்தாங்கனாலே போதும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. பொதுவாக கொரோனா வந்தவங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த ஆர்டிபிசிஆர் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணணும்னா கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் சிடி ஸ்கேன் எதுக்கு பண்ணுறதுனா, அது வந்து நோயின் தீவிரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சிடி ஸ்கேன். இதுதான் வித்தியாசம். இப்போ ஆர்டிபிசிஆருங்கிறது தான் தொண்டைக்குள்ளார ஒரு ஸ்வாப் எடுத்து அந்த ஸ்வாப் டெஸ்ட் மெஷினில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. பொதுவாக இந்த ஆர்டிபிசிஆரில் ஒரு சிடி வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அந்த சிடிக்கும் இந்த சிடிக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த சிடி வந்து சைக்கிள் த்ரெஷ்ஹோல்டு வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஊர் இருக்குது, இந்த ஊரில் வந்து ஒரு 10,000 மக்கள் வசிக்கிறாங்க. அந்த 10,000 மக்கள் வசிக்கிற அந்த ஊரில் ஒரு 2,500 வீடுகள் இருக்குது. ஸோ இந்த 2,500 வீடுகளில் ஒரு வீட்டில் திருடர் இருக்கான். ஸோ அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், அந்த 2,500 வீடுகளும் வீதி வீதியாக இருக்கும், அந்த வீதிகளை சுற்றி சுற்றி வரணும் அந்த திருடனை பிடிக்க. நம்ம ரொம்ப நேரம் ஒரு 30-35 ரவுண்டு அடித்தா தான் வந்து அந்த திருடன் நம்மளுக்கு மாட்டுவான். அதே 10,000 பேர் இருக்கிற அந்த ஊரில் 500 திருடங்க இருக்கிறாங்க. ஸோ 500 திருடங்க எங்கே இருக்கிறாங்க, அந்த 2,500 வீடுகளில் இருக்கிறாங்க. அப்படின்னா நாம் அந்த வீதிகளெல்லாம் எத்தனை வாட்டி சுத்த வேண்டியிருக்கும், ஒரு 10 ரவுண்டு சுற்றினாலே கண்டிப்பாக திருடங்க நம்மளுக்கு கிடச்சிடுவாங்க. ஸோ அதே பிரின்சிபல் தான் இந்த சைக்கிள் த்ரெஷ்ஹோல்டு வேல்யூலையும். நம்ம மெஷின் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த கொரோனா வைரஸ் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். அந்த மெஷினோட வேலை என்னென்னா, அந்த வைரஸ் எங்கே இருக்குது, அந்த சாம்பிளில் இருக்கான்னு சுற்றி சுற்றி டெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ரொட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 35க்கு மேலே போச்சுன்னா அங்கே திருடன் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஒரு 10 ரொட்டேஷன்லேயே வந்து வைரஸை கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க மிஷினை, அப்போ என்ன அர்த்தம்னா உங்கள் உடம்புல நிறைய வைரஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு 15 ரவுண்டு எடுக்குதுன்னா அந்த கொஞ்சம் கம்மி, ஒரு 20 ரவுண்டு எடுக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி, ஒரு 25 ரவுண்டு எடுத்து தான் வைரஸை கண்டுபிடிக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல இன்னும் வைரஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் கொரோனா பாசிட்டிவ் தான். ஆனால் 35 ரொட்டேஷனுக்கு மேலே போகும்போது நீங்கள் நெகட்டிவ். ஆக இங்கே வேல்யூ கம்மியாக கம்மியாக டேஞ்சர், உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் அதிகம்னு அர்த்தம். ஆனால் எவ்வளோ வைரஸ் இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு பரவ தான் போகுது. ஸோ அதனால் உங்களோட நோயின் தீவிரத்தை இந்த நம்பரை வச்சு கண்டறிய முடியாது. அது 25 இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, வைரஸ் இருக்கிறது தான். மற்றபடி அது மற்றவங்களுக்கு பரவக்கூடிய சான்சஸ் தான் அதிகமே தவிர, உங்களுக்கு எவ்வளோ சிவியராக வரப்போகுது அப்படிங்கிறத அந்த நம்பர் சொல்லாது. உங்களுக்கு எவ்வளோ சிவியராக வரப்போகுது அப்படிங்கிற நம்பரை இந்த சிடி ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த சிடி ஸ்கேனை ரொம்ப தேவையில்லாமல் நம்ம அப்யூஸ் பண்ணுறோம் தான் சொல்லணும். எல்லாரும் போய் சிடி ஸ்கேன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு சிடி ஸ்கேன் வந்து 300 எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு சமம். ஸோ ஒரு எக்ஸ்ரேலேயே கதிர் இயக்கம் இருக்குது. சிடி ஸ்கேனில் எவ்வளோ அதிகமான கதிர்கள் நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவுதுன்னு பாருங்கள். நம்ம எக்ஸ்ரேயில் வந்து
0.1 மில்லி சீவர்ட், அவ்வளோதான் எக்ஸ்ரேல நம்ம கதிர்கள் நம்ம உடம்புக்குள்ளே போகும். ஆனால் சிடி ஸ்கேனில் 7 மில்லி சீவர்ட் கதிர்கள் நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவி போகும், நம்ம செஸ்ட்டை ஊடுருவி போகும். அப்படிங்கும்போது இந்த கதிர்கள்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது, கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய கதிர்கள். தேவை இருந்தால் மட்டும்தான் சிடி ஸ்கேன் எடுக்கணும். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் நார்மலாக இருந்து நம்ம உடம்புல வந்து சிம்டம்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டியதில்லை. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையுதுன்னா நம்ம கண்டிப்பாக சிடி ஸ்கேன் எடுக்கணும். சிடி ஸ்கேனோட அளவு வேல்யூ எவ்வளோன்னா 5 அப்படிங்கிற அளவில் இருந்துச்சுன்னா, 5 கீழே அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம லங்ஸில் பாதிப்புகள் கம்மி, நுரையீரல் பாதிப்பு கம்மி. ஆனால் 5 மேலே போச்சுன்னா 10, 12, 15, 20 அப்படின்னு அதிக நம்பர் அதிகமாக அதிகமாக உங்கள் லங்ஸில் பாதிப்புகள் அதிகம்னு அர்த்தம். ஆக ஆர்டிபிசிஆரில் இருக்கிற சிடி வேல்யூ கம்மியாக இருந்தால் டேஞ்சர், சிடி ஸ்கேனில் இருக்கிற சிடி வேல்யூ அதிகமாக இருந்தால் டேஞ்சர். அதே மாதிரி சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொராய்டு ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுப்பாங்க. கொராய்டு ஸ்கோர் 1 அப்படின்னா நெகட்டிவ்னு அர்த்தம், கொரோனா நெகட்டிவ். 2 to 4 இருந்துச்சுன்னா சஸ்பெக்டட் கொரோனா இருக்கலாம் அப்படிங்கிறது 2 to 4. 5 அல்லது அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அடுத்த விஷயம், கொரோனா வந்த பின் நம்ம எப்போ முழுசாக குணமாயிட்டோம் அப்படின்னு எப்போ தெரியும், எப்போ நம்ம ஃபேமிலியோடு நம்ம மறுபடியும் ஜாயின் பண்ணி நார்மலாக ஆக்டிவிட்டி ரொட்டீன் ஆக்டிவிட்டி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ரெக்கமெண்டேஷன் என்னென்னா 10 அதாவது முதல் சிம்டம், முதல் காய்ச்சலோட அறிகுறியோ இல்லை தொண்டை வலியோ இதோட முதல் அறிகுறி வந்து 10 ஆகியிருக்கணும். அப்புறம் கடைசி 24 எந்த காய்ச்சலும் இருந்திருக்கக்கூடாது, மாத்திரை இல்லாமல் எந்த காய்ச்சலும் இருந்திருக்கக்கூடாது. மற்றபடி காய்ச்சல், இருமல் போன்ற மற்ற கொரோனா தொந்தரவுகள் எல்லாமே குறைஞ்சிடுச்சு, நல்லா குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் முழு குணம் அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம், நீங்கள் வந்து மற்றவங்களோட இருக்கலாம். ஆனால் இது வந்து நார்மலாக வீட்டில் இருந்து கொரோனா வந்து குணமானவங்க. இதே வந்து சிவியர் பேஷண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து 20 அதாவது முதல் சிம்டம் வந்த நாள்லேருந்து 20 கழித்து அவங்க நார்மலாக இருக்கிறாங்க. மற்றபடி 24 மணி நேரம் ஆச்சு காய்ச்சல் அப்படின்னு வேற எந்த தொந்தரவும் இல்லை. மற்றபடி அந்த மூச்சு விடுற தொந்தரவு போன்ற சிவியர் ப்ராப்ளம்லேருந்து எல்லாமே குறைஞ்சிடுச்சு, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க குணமாயிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க மற்றபடி நார்மலாக மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டு மற்றவங்களோட நார்மல் பீப்புள் மாதிரி இருக்கலாம். காய்ச்சல், தலைவலி, பாடி டயர்டாகுது, டயரியா வர்றது, தூக்கமின்மை, பசியின்மை போன்ற ஒரு 5 அறிகுறிகளுக்கு மேலே இருந்தாலே அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 6 கூட அந்த கொரோனாவோட சிம்டம்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது நாட்பட்ட கொரோனா, இதுவும் வந்து ஒன்றும் பெருசாக தனி ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஃபீவருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டோ வலிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும், பயப்பட வேண்டியதில்லை. கடைசி விஷயம், கொரோனாவிலேருந்து குணமானவங்களுக்கு தடுப்பூசி போடணுமான்னு கேட்குறாங்க. தடுப்பூசி வந்து ஒரு கூடுதல் பாதுகாப்பு, அதனால தான் தடுப்பூசி போட சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த தடுப்பூசி போட்ட பின்னாடி வந்து வரக்கூடிய காய்ச்சல் வரும் பார்த்தீங்களா, அந்த காய்ச்சலுக்கும் வந்து தனிமைப்படுத்துதல் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. இது வரைக்கும் அந்த காய்ச்சலுக்கு தனிமைப்படுத்தணும் அப்படின்னு எந்த கைட்லைன்ஸும் இது வரைக்கும் வரலை, தனிமைப்படுத்த தேவையில்லை. கர்ப்பிணி பெண்கள் தடுப்பூசி போடலாமா வேண்டாமாங்கிறது, கண்டிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள் தடுப்பூசி போடக்கூடாது. இப்போ வந்து நம்ம குழந்தைக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குழந்தையோட கொரோனாவிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால முதல்ல தடுப்பூசி போட்டுட்டு அப்புறம் 4 கழித்து கோவாக்சினோ இல்லை 6 கழித்து கோவிஷீல்டோ அதை போட்டு அந்த 2 போட்டதுக்கப்புறம் அடுத்த 3 கழித்து அந்த தடுப்பு சக்தி நம்ம உடம்புல டெவலப் ஆகிரும், அதுக்கப்புறம் குழந்தைய பற்றி பிளான் பண்ணலாம். அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களுக்கும் வந்து இங்கே வந்து இப்போ தடுப்பூசி கொடுக்கறதில்ல, அதான் ரெக்கமெண்டேஷன். தெரியாமல் கொரோனா தடுப்பூசி போட்டுட்டோம், அதே சமயம் நம்ம கர்ப்பமாகவும் ஆகிட்டோம் தெரியாமல் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா இந்த கோவிஷீல்டை கண்டுபிடிச்ச யூகேலேயே இப்போ கைட்லைன் என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் போடலாம் அப்படிங்கிறது தான் பிரிட்டனில் இருக்கக்கூடிய கைட்லைன். சில கண்டிஷனில் போடக்கூடாது, மற்றபடி அவங்களுக்கு இதை தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே கைட்லைன் தான் அமெரிக்காவிலையும். அமெரிக்காவிலேயுமே ஈவன் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ரெண்டு பேருமே போடலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட கைட்லைனு. சில கண்டிஷனில் போடக்கூடாது அப்படிங்கிற கைட்லைன் வச்சுருக்காங்க. பட் இதை பற்றி நீங்கள் குழப்பிக்க வேணாம், அவங்க அமெரிக்காவில் போடுற தடுப்பூசி வேறு, ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் அண்டு பாலூட்டும் தாய்மார்கள் போடக்கூடாதுங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன்.